ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஃப்ரீ ஃபால் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம். இதில் ஆண்ட்ரியா லோடோ, ஷான் ஆஷ்மோரோ, ஜானி பர்டர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஆடம் ஸ்டீவல். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தில் சாரான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்பில் ரெண்டு கோர சம்பவம் நடக்கும், அதனால அவங்க வந்து கோமாக்கு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கோமாலேருந்து வெளியே வருவாங்க. இப்போ அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே மறந்துடுது. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க அவங்கள நல்லாவே பாத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை வந்து வெடி உலகத்துக்கும் அவங்க வீட்டில் இருக்க தேர்ட் ஃப்ளோருக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி டைமில் அவங்க லைஃப்பில் சில அமானுஷ விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் உண்மையா இல்லை இவங்க கற்பனையான்றதை சாரா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதா இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்க்க, படத்தில் ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். படத்தில் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளை ஒரு கியூராசிட்டிக்கு கொண்டு போகிறாங்க. அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதை முடிஞ்ச அளவு காப்பாற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க டாப் ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்தோட ஹோல்டிங் ஃபேக்டர் என்னன்னா, படத்தில் அவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க நிஜமா கற்பனையா அப்படின்றது ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ரிலேலா இல்ல ஃபேக்கா எப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு. இதை நம்மளை பார்க்கறது ஹோல்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். இப்ப படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் ரொம்ப டிராக் ஆகுது. படம் என்னதான் அந்த கியூரியாசிட்டிக்குள்ள கொண்டு போனாலும் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப டிராகா இருக்கு. அதுல வர ஹாரர் எலிமெண்ட்ஸும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை. படத்துல ஆரம்பத்தில் அவங்க கொடுத்த கியூரியாசிட்டி படம் வந்து கண்டிப்பா கிளைமேக்ஸ் வந்து ஒர்த்தே கிடையாது. படத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 hour 22 minutes தான். அதுக்கே நம்மள அவ்வளோ டிராக் பண்றாங்க. படத்துல கண்டிப்பா அடல்ட் கண்டென்ட்டும் இந்த கோஸ்ட் விஷயங்களும் இருக்கு. சோ வந்து நீங்க ஃபேமிலியோட பாக்குறத தவிர்க்கலாம். படம் எப்படி இருக்கு கண்டிப்பா பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஒரு வாட்டி பார்க்க. கோஸ்ட் லவர்ஸ்ன்றதுக்காக நீங்க இந்த படத்தை பார்த்து ஏமாறானா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.